வணக்கம். மர புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரையனந்தும் உலக இருக்கிறேன். ஸ்ரீகண்டன் ஆனந்த் இயக்கத்தில் வெற்றி, ஸ்மிருதி வெங்கட், அனு சித்தாரா, அழகம் பெருமாள், வேல ராமமூர்த்தி இவங்க நடிப்பில் ரிலீஸ் ஆகியிருக்க படம் வனம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் என்ன, ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, படம் எப்படி இருக்குது, ஓவரால் ரேட்டிங் என்ன அப்படிங்கிற அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலோட மற்ற வீடியோஸையும் பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்தோட ஒரு தீம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மறுஜென்மம், ஒரு அமானுஷ்யம், ஒரு மறுஜென்மம், அந்த மாதிரியான தீம் தான். இப்போ வந்து உங்களுக்கு இந்த அமானுஷ்யம் அந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி படிக்கணும் அப்படின்னா வந்துட்டு தமிழில் இந்திரா சவுந்தரராஜன் அவருடைய புத்தகங்கள் எல்லாமே அமானுஷ்ய தன்மையோடு தான் இருக்கும், ரொம்ப விறுவிறுப்பாக எழுதப்பட்டிருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்தோட கதை எடுத்துக்கிட்டோம்னா ஓப்பனிங்கில் வந்துட்டு ஒரு வாய்ஸ் ஓவரில் சிறுமலை ஜமீனை பற்றி சொல்கிறாங்க. அதோட ஜமீன் வானதிராயன் அவருக்கு வந்துட்டு கலை பொருட்கள் மேலே ரொம்ப ஆர்வம். ஸோ தேடி தேடி அதை சேகரிக்கிறாரு. பர்மா வரையும் போயிட்டு ஒரு மாய கண்ணாடிலாம் வாங்கிட்டு வந்து வைக்கிறார். இதோட அந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது, வாய்ஸ் ஓவர் முடியுது. ஸோ நிகழ்காலத்துக்கு வர்றாங்க. இங்கே வந்துட்டு ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ், அந்த காலேஜில் படிக்கிற மாணவர் தான் வெற்றி. அவருக்கு வந்துட்டு லவர் வந்து ஸ்மிருதி வெங்கட், அந்த காலேஜோட பிரின்ஸிபல் வந்துட்டு அழகம் பெருமாள். ஸோ அப்போ அந்த காலேஜ் ஹாஸ்டலில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ரூமில் மட்டும் அமானுஷ்யமான முறையில் மரணங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. அது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு நார்மலான டெத் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அப்புறம் தான் தெரியுது ஏதோ ஒரு கோயின்சிடென்ட் இருக்குது, அமானுஷ்யம் இருக்குது அப்படின்னு. ஸோ ஹீரோ வெற்றியும் ஸ்மிருதி வெங்கட்டும் சேர்ந்து அது என்ன அப்படின்னு தேடி போகிறாங்க. அது தேடி போகும்போது தான் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய வருது. அதாவது வந்துட்டு சிறுமலை ஜமீன் வானதிராயன் அவரை பற்றியும், பலியர்கள் அப்படிங்கிற ஒரு பழங்குடியின மக்களை பற்றியும், அவங்களோட வாழ்ந்த மல்லி அப்படிங்கிற பெண்ணை பற்றியும், இவங்களை பற்றி தான் தெரிய வருது. ஸோ இந்த வந்துட்டு ராஜாக்கும், அதாவது ஜமீன்தார் சிறுமலையோட ஜமீன்தார் வானதிராயன் இவருக்கும் பழங்குடியின மக்களுக்கும் என்ன தொடர்பு, அந்த மல்லிக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு, ஏன் வந்துட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்டலில் குறிப்பிட்ட ரூமில் வந்து தொடர்ச்சியான மரணங்கள் நிகழுது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு மறுஜென்ம கான்செப்டுகளை புகுத்தி படத்தை எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தை வந்துட்டு ப்ளஸ் அப்படின்னு பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு முதல்ல வந்துட்டு ஒரு சின்ன பட்ஜெட் படத்தில் ஓரளவு என்கேஜிங்கான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, அதுதான் படத்துக்கு ஒரு பலம் சேர்க்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வந்துட்டு அந்த ஒளிப்பதிவு காட்டை நல்லாவே ஒளிப்பதிவு செய்திருக்காங்க, விக்ரம் மோகன் அதை ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ சமீபத்தில் காட்டை பற்றி ரெண்டு மூணு படம் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது, மலையாளத்தில் சுருளி, தமிழில் கடைசியில் பிரியாணி, இது எல்லாமே அந்த காடு, அந்த அமானுஷ்யத்தன்மை, அந்த த்ரில்லிங் அதை வந்து கொடுக்குற மாதிரி படங்களாகவே அமைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து நடிப்பு அனு சித்தாரா, வேல ராமமூர்த்தி எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. இப்போ ஒரு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ப்ரிடிக்டபுள் மூவி தான் வந்துட்டு, நிறையா அமானுஷ்ய தன்மையை வச்சு நிறையா த்ரில்லிங்காக பண்ணியிருக்கலாம். பட் கிளைமேக்ஸ் தவிர பாக்கி காட்சிகள்லாம் ஒரு ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி நடிப்பில் பார்த்தோன்னா வெற்றி அவர்கள் வந்துட்டு அவர் மூஞ்சி வந்து படம் முழுக்கவே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஏதோ ஒரு சோகம் கலந்த திகிலோடு உள்ள மனிதர் மாதிரியே தான் இருப்பார். அடுத்து மியூசிக் அது பெரிய லெவலில் படத்துக்கு வந்துட்டு ஒரு பலம் சேர்க்கலை அப்படின்னு சொல்லலாம், இதெல்லாம் நெகட்டிவ். அது மாதிரி ஒரு ஸ்பாய்லர் அலர்ட் வந்துட்டு வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க டக்குன்னு. ஒரு ஸ்பாய்லர் அலர்ட் சொல்லணும்னா படத்தில் ஒரு காட்சியில் வந்துட்டு பிர்சா முண்டாவோட படத்தை காமிப்பாங்க. அது ஏன் அப்படிங்கிறது ஒரு படத்தை பார்க்க முடியும் போது ரிவர்ஸில் போய் வச்சு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கனெக்டிங் பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஓவராலாக படம் எப்படி இருக்குது, எப்படி பார்க்கலாமா, எவ்வளோ ரேட்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா 5க்கு 2.75 கொடுக்கலாம். ஏன்னா ஓரளவு என்கேஜிங்காக இருக்கும், ஒரு கொடுத்த பட்ஜெட்டுக்கு ஓரளவு என்கேஜிங், ஒரு நல்ல கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டோட படம் இருக்குது, ஓகே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 5க்கு 2.75 ரேட்டிங் கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த நேரத்தில் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலோட மற்ற வீடியோஸையும் பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோவில் இன்னும் சில புதிய தகவல் சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.